ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மீனா சரத்பாபு ராதாரவி வடிவேலு செந்தில் மற்றும் பலர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திரையில் வெற்றிகரமாக ஓடிய முத்து திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முத்து திரைப்படம் ரஜினிகாந்தினுடைய பிறந்த நாளை ஒட்டி ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது டூ கே கிட் பார்வையில் படம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் பொதுவாக நாம் புதிதாக வெளிவரும் படங்களுக்கு சென்று விமர்சனம் செய்து படத்தை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருப்போம் ஆனால் தற்போது உள்ள நடைமுறையில் ரீரிலீஸ் என்ற பெயரில் பல திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடிய அந்த காலத்து திரைப்படங்கள் எல்லாம் திரையில் ரீரிலீஸ் செய்து மீண்டும் ஒரு வெற்றியை கண்டிருக்கிறது என்றே நாம் சொல்ல முடியும் அந்த வெற்றி பட வரிசையில்தான் முத்து அமைந்துள்ளது கிராமத்து பின்னணியில் காதல் சண்டை காட்சிகள் நகைச்சுவை மாசான வசனங்கள் என அனைத்தும் கலந்து படைக்கப்பட்டுள்ள அசத்தல் படைப்புதான் முத்து படத்தில் எஜமான் பணியால் இருவரும் ஒரே பெண்ணை காதலிக்க இதிலிருந்து தொடங்குகிறது திரைப்படம் பிளாஸ்பேக்கில் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவருகிறது ஆக்ஷன் உணர்ச்சிகள் நிரம்பி வழிந்து நகர்கிறது திரைக்கதை ரஜினிகாந்தினுடைய மிகப்பெரிய மாஸ் வசனங்களும் ஸ்டைலான தோற்றமும் திரையில்தான் முழுமையாக வெற்றி பெற்றிருப்பதாக உணர்கின்றோம் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு முதல் படத்தினுடைய கடைசி நொடி வரை திரையரங்கில் விசில் சத்தம் அடங்கவில்லை எளிமையான பணியால் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தாலும் ரஜினியினுடைய பஞ்ச் டயலாக்கும் மிகவும் அருமையாக உள்ளது சிம்பிளான ஸ்டோரியுடன் உருவாயிருந்தாலும் ரஜினியினுடைய தாக்கத்தினாலே படம் முழுமையாக வெற்றி பெற்றது என்றே நாம் சொல்ல முடியும் சிறு வயதிலிருந்து முத்து திரைப்படத்தை பார்த்து வளர்ந்திருந்தாலும் அப்போது அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் மற்றும் அரசியல் பற்றிய வசனங்களையும் பாடல் வரிகளையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய வயதாக இருந்தது ஆனால் தற்போது பார்க்கும்போது முத்துவினுடைய தந்தை குடும்பத்தை துறந்து ஆன்மீகத்தை தேர்வு செய்து வடநாட்டுக்கு செல்வது நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் கட்சியெல்லாம் இப்போ நமக்கதுக்கு காலத்தின் கையில் அது இருக்கு போன்ற பாடல் வரிகள் எல்லாம் ரஜினியினுடைய ஆன்மீக ஈடுபாடு மற்றும் அரசியல் குறித்து நம்மை சிந்திக்க வைக்கிறது இசை இசை புயல் ஏ ஆர் ரகுமான் படத்தில் ரஜினியின் நடிப்புக்கு இணையாக ஸ்கோர் செய்திருந்திருக்கிறார் ஏ ஆர் ரகுமானினுடைய இசை பிஜிஎம் பாடல்கள் என அனைத்துமே திரையரங்கில் வேற லெவல் அனுபவத்தை கொடுத்தது ஒருவன் ஒருவன் முதலாளி பாடலை ரசிகர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கவே மீண்டும் ப்ளே செய்யப்பட்டது பிஜிஎம் என்று பார்க்கையில் அம்பலத்தான் என்ட்ரி ஆகும்போது வரக்கூடிய பிஜிஎம் ஒருவன் ஒருவன் முதலாளி பிஜிஎம் எல்லாம் தாறுமாறாக இருக்கிறது என்றே நாம் சொல்ல முடியும் விசித்திரா தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று வரக்கூடிய விசித்திரா முத்து திரைப்படத்தில் ரதி என்ற கதாபாத்திரத்தில் வடிவேலிற்கு ஜோடியாக நடித்துள்ளார் அவர் திரையில் வரும்போதும் விசில்கள் பறந்தன மேலும் வடிவேலு மற்றும் செந்திலினுடைய நகைச்சுவை காட்சிகளும் சிரிப்பலைகள் மிகுந்த வண்ணமே உள்ளது சில படங்கள் எத்தனை காலம் கடந்தாலும் இளமை மாறாமல் இருக்கும் அத்தகைய படங்களின் ஒன்றுதான் முத்து நூறு முறை அல்ல நூறாயிரம் முறை பார்த்திருந்தாலும் சரி நிச்சயம் முத்துவை திரையரங்கில் சென்று ஒருமுறை பார்க்க வேண்டும் என்றே நாம் தோண்டும் முத்து மீண்டும் ரசிகர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுபவம் ரஜினிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றே நாம் சொல்லலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்